ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் என் வீடு என் குடும்பம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியான இன்ஸ்டண்ட்டான ஒரு போண்டா ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்களா, இட்லி பேட்டர் வச்சு ஒரு போண்டா ரெசிபி பார்க்குறோம். அது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும். வாங்க பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ஒரு போண்டா தான் பார்க்க போகிறோம். வாங்க அது என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் என்னென்னு பார்க்க போகிறோம். இது வந்து நார்மலாக நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கு அரைக்கிறோம் இல்லையா, அந்த மாவு 1.5 கப் மாவு, அதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயம், அதை வந்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா இப்போ மிளகு இருக்கு இல்லையா, அதை வந்து 2 உடச்சி வச்சுருக்கேன், சும்மா லைட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக உப்பு, இதில் வந்து கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கேன். இதில் வந் அது பேட்டரில் வந்து ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கு, அதனால் கொஞ்சமாக தான் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராசஸில் வந்து மாவில் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியண்ட்டை வந்து இந்த மாவு கூட வந்து சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை வந்து சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுட்டேன், அது கூடவே மிளகு உப்பு ரெண்டுமே போட்டுக்கலாம். போட்டு இப்போ வந்து பேட்டர் கூட எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து எல்லாமே நல்லா பேட்டரோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம எண்ணெய் சூடு பண்ணி அதில் போட்டு போண்டா ஷேப்பில் போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ எண்ணெய் சுட்டுட்ருக்கு, நல்லா சுட்டதும் போண்டா போட்டுடலாம். இப்போ வந்து பேட்டரை வந்து இப்படி ஸ்பூன் ஒன்று இருந்ததுன்னா அதில் எடுத்து அப்படி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா அப்படியே லைட்டாக திருப்பி விடுங்க. இந்த மாதிரி கோல்டு கலருக்கு வந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் இந்த போண்டா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ஸ்டண்ட்டான போண்டா, லாக்டவுனுக்கு ரொம்ப ஈஸியான போண்டாவும் கூட. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்து தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யார் செஞ்சு பார்த்தீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.